ஏங்க, உலக முதலீட்டாளர்கள் சங்க அந்த விழாவுக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லா பத்திரிகைகளும் வந்திருந்தாங்க. முதலீட்டாளர்களை யாரையாச்சும் பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்க முடியுமா? அவங்க எல்லாம் 24 hours வந்து பிஸியாக இருக்கிறவங்க. இது ஒரு திட்டம்ங்கிறதுனால தான் வந்தாங்க. அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ், தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 பேரில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடத்தப்பட்டது. அதில் ஏறத்தால் ஒரு 631 நிறுவனங்களுக்கு மேல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இதில் 31 நாடுகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறது. அவங்கெல்லாம் அங்கிருந்து வந்து சும்மா வருவாங்களா? யோசிங்க, என்ன வேணாலும் அவங்க சொல்கிறாங்க. மொத்தமாக நமக்கு ஏறத்தால் 7 லட்சம் கோடி, ஏறத்தால் 664,000 கோடி, அதில் ஏறத்தால 27 லட்சம் பேர்த்துக்கு வேலை கிடைக்குது. டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் 27 லட்சம் பேர்த்துக்கு வேலை கிடைக்குது. இதெல்லாம் குக்கப் பண்ண முடியுமா? இருக்கு, போட்டிருக்காங்க. இல்லை, அது நான் தனியாக சொல்கிறேங்க, அது இப்போ என் கையில் இல்லை. மொத்தமாக போட்டிருக்காங்க. இவ்வளவு திட்டங்களையும் எங்கேயாச்சும் மறைச்சி பண்ண முடியுமா? இதெல்லாம் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லலாம். இது இது வந்து மிகப்பெரிய ஒரு பெயர் வாங்கியிருக்கு. இதுவரையில் இந்த மாதிரி நடக்கலை. ஏன்னா நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், அவ்வளோ வியப்பாக இருந்தது. அதனால் இதில் வந்து மிகப்பெரிய பயன் தமிழ்நாட்டுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வரும். மழை பெய்து நாங்கள் ஏற்பாடு பண்ணதில்லை. ஒரு இயற்கை பேரிடர், அதில் தமிழகம் தத்தளித்த பொழுது ஏன் யோசிக்கல? அப்புறம் எங்களுக்கு வந்து செலவு ஆகாமல் என்ன ஆகும்? அதையும் நீங்க கேட்கலாம்ல. சரிங்க, அடுத்தது சொல்லுங்க சார். ஆர்எஸ் கோரிக்கை வலியுறுத்தி டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் வந்து ரெண்டு நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஜெய்சிங் செய்தியாளர் சந்திப்பில் இவங்க டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கே கொடுக்கறது காசு கிடையாது, ஆனால் அவங்க சிலை செய்கிறாங்க, ரேலி நடத்துறாங்க, இந்த கார் ரேஸ் இதெல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெஸ்ரியில் இருக்க படத்தையே அவங்களால கொடுக்க முடியும், எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி. இல்லை, அதாவது இது வந்து இந்த 2 ஆண்டு 2.5 ஆண்டுக்குள் தேங்கிய பிரச்சனை அல்ல. நீண்ட நாட்களாக, ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தேங்கி போயிருக்கிறது. எனவே அதை படிப்படியாகத்தான் சரி செய்ய முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் கண்டிப்பாக இதற்கு ஒரு நிவாரணம் ஏற்படுத்த வேண்டும் என்பது முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது. மாண்பும் அமைச்சர் அவர்களும் அதற்காகத்தான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். எனவே இதில் ஒரு எது இல்லைனாலும் குற்றச்சாட்டாக சொல்லிவிடலாம். இதெல்லாம் சுமையாக விட்டுவிட்டு போன பிரச்சனைகள். நீங்கள் வந்து இப்போ சென்னையில் நடந்ததே பார்த்தீங்கன்னா 47 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மழை வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதே மாதிரி தூத்துக்குடி போனீங்கன்னாக்க 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னமோ நம்ம கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசுவதற்கு வசதியாக இருக்கும், அவ்வளவு சிரமம். நாங்கள் ஏன்னா நேரடியாக ரெண்டு இடத்தையும் போய் பார்த்தவங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுல ப்ராக்டிக்கலாக அரசியல் கட்சிகள் வந்தால் தான் சரியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.